தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் நம்மளுடைய தமிழ் ஸ்டோர் சேனலில் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் வந்து நிறையாவே கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதுவும் குறிப்பாக வந்து நீட் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்கள் இது இல்லாமல் வந்து பிடிஎஸ் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிக்கிற மாணவர்கள் ஆயுஷ் படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்கள் இருந்து அனைத்து விதமான படிப்புகள் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாமே நம்ம கொடுத்துட்ருது உங்களுக்கு தெரியும் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நீட் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்களுக்கு இம்பார்ட்டன்ட் யூனிட் என்ன ஃபார் ஃபிசிக்ஸில் வந்து இம்பார்ட்டண்ட் யூ யூனிட் என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து ஒரு ஒரு யூனிட்லேயுமே நிறைய சாப்டர்ஸ் இருக்கும் அது அதில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட யூனிட்டை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதில் இருக்கிற சாப்டர்ஸை மேக்ஸிமம் இங்கே படிக்கிறது ரொம்பவே நல்லது ஆனால் சாப்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம இம்பார்ட்டண்ட் சாப்டர் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோன்னா அது வந்து அந்தளவுக்கு எக்ஸாக்டாக இருக்காது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு நான் வந்து பத்து சாப்டர் இருக்கிற இடத்துல ஒரு அஞ்சு சாப்டர் இம்பார்ட்டன்ட் நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அஞ்சை மட்டுமே படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றதுனால யூனிட்டை மட்டும் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து சாப்டர் மேக்ஸிமம் என்னெல்லாம் கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணிக்கிங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு சாப்டர் ஏதாவது சொல்ல முடிஞ்சால் ஒரு சில சாப்டர் உள்ளுக்குள்ளே சொல்கிறேன் ஸோ அதுதான் இப்போதைக்கு இதுக்கு முன்னாடி நான் வந்து பயாலஜி வந்து போட்டுறேன் இம்பார்ட்டன்ட் யூனிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதாவது லெவன்த்துக்கும் சரி டுவெல்த்துக்கும் சரி அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னு சொன்னால் ஐ பட்டனில் கொடுக்குறேன் செக் பண்ணுங்கள் இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே பெட்டராக இருக்கும் ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒன்லி ஃபார் ஃபிசிக்ஸ் லெவன்த்துக்கும் டுவெல்த்துக்கும் என்ன இம்பார்ட்டண்ட் யூனிட் அப்படின்னு சொல்லி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் ஸோ தவறாமல் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் பார்த்து முடிச்சுட்டு தவறாமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ கிளாஸ் லெவன்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸை பொறுத்தவரைக்கும் இம்பார்ட்டன்ட் யூனிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் வேர்ல்டு அண்ட் மெஷர்மெண்ட் அப்படின்ற ஒரு யூனிட் ஃபஸ்ட்டு யூனிட்டாகவும் அதே போல் கைன்மேட்டிக்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன் தென் ஒர்க் எனர்ஜி அண்ட் பவர் மோஷன் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிக்கல் அண்ட் ரிஜிட் பாடி கிராவிடேஷன் ப்ராப்பர்டிஸ் ஆஃப் பல்க் மேட்டர்ஸ் தெர்மோடைனமிக்ஸ் பிஹேவியர் ஆஃப் பர்ஃபெக்ட் கேஸ் அண்ட் கைனடிக் தேரி ஆசிலேஷன் அண்ட் வேவ்ஸ் ஸோ இந்த பத்து யூனிட்டுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ மேக்ஸிமம் யூனிட் இதில் கவராக இருக்கும் உங்களுக்கே தெரியும் யூனிட் மேக்ஸிமம் இருக்கிறது எல்லாமே நான் சொல்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ என்னன்னா இது எல்லாமே இம்பார்ட்டண்டாக இம்பா இம்பார்ட்டன்ட் யூனிட் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அதில் இருக்கிற சாப்டர்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் படிக்கிறது ரொம்பவே நல்லது ஸோ சாப்டரை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் வந்து யூனிட் ஆஃப் மெஷர்மெண்டும் படிங்க அப்படின்னா ஒரு சாப்டர் சொல்கிறேன்னு சொன்னால் அந்த சாப்டர் வந்து சில பேர் அதை மட்டுமே படிச்சுட்டு எக்ஸாமுக்கு போக வேண்டிய நிலைமைக்கு இருப்பீங்க ஸோ அதனால் சாப்டர்ஸை நான் சொல்லலை ஆனால் சாப்டரோட வெயிட்டேஜ் என்னால் சொல்ல முடியும் அடு அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சொல்லுங்கள் அது அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் சாப்டரோட வெயிட்டேஜ் என்ன வரும் ஏன்னா அந்த வெயிட்டேஜ் எவ்வளோ பர்சன்டேஜ் வரும்னு தெரிஞ்சுன்னா அந்த சாப்டருக்கு நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் உங்களுக்கு சரி இப்போ கிளாஸ் டுவெல் உடைய ஃபிசிக்ஸ் இம்பார்ட்டன்ட் யூனிட் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ எலக்ட்ரோ ஸ்டாட்டடிக்ஸ் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் எலக்ட்ரிசிட்டி ஸோ இது ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியமான சாப்ட் அதே போல் மேக்னட்டிக் எஃபெக்ட் அண்ட் கரண்ட் மேக்னட்டிசம் தென் வந்து எலக்ட்ரோ மேக்னட்டிக் இண்டக்ஷன் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் தென் எலக்ட்ரோ மேக்னடிக் வேவ்ஸ் ஆப்டிக்ஸ் ஆப்டிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வேவ் ஆப்டிக்ஸ் தான் நிறைய பேர் படிப்பாங்க சாப்டர் அந்த வேவ் ஆப்டிக்ஸை கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் படிச்சுக்கலாம் தென் டியூவல் நேச்சர் ஆஃப் மேட்டர் அண்ட் ரேடியேஷன் ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளியர் தென் வந்து எலக்ட்ரானிக் டிவைஸ் எலக்ட்ரானிக் டிவைஸில் வந்து செமிகண்டக்டர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முக்கியமானதாகவே இருக்கும் ஸோ அதை மெயினாக படிச்சுக்கங்க ஸோ இதுதான் வந்து கிளாஸ் லெவன் அண்ட் கிளாஸ் டுவெல்க்கு ஃபிசிக்ஸை பொறுத்தவரைக்கும் இம்பார்ட்டன்ட் யூனிட் அப்படின்னு சொல்கிறது ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் யூனிட்டில் நான் எதுக்கான சொல்கிறேன்னா ஸோ இந்த இருந்து மேக்ஸிமம் சாப்டர் வந்து நமக்கு கவர் பண்ணுறாங்க எக்ஸாமில் ஸோ அந் அதனால தான் சொல்கிறது அந்த யூனிட்டில் இருக்கிற மேக்ஸிமம் சாப்டர் என்னவோ அந்த எல்லா சாப்டருமே நீங்கள் ஃபுல்லாகவே படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த சாப்டரில் எப்படி அவங்க கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால் வந்து ஆன்சர் பண்ண முடியும் ஸோ முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் டென்த்து படிக்கும்போதும் சரி டுவெல்த்து படிக்கும்போதும் சரி இப்போ நீங்கள் நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்ப ப்ரிப்பேர் பண்ணும்போதும் சரி இம்பார்ட்டண்ட் சாப்டர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறத எடுத்து வச்சு நீங்கள் படிக்காதீங்க அதுதான் என்னுடைய சஜஷனாக நான் சொல்லுவேன் எதனால் அப்படின்னா சில பேர் என்ன பண்ணுவோன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் கொடுப்பாங்க சில பேர் வந்து இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸை கொடுத்துட்றாங்க ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்பொழுது அது நல்ல விஷயந்தான் அப்படி இருந்தாலும் அதை மட்டுமே நம்ம படிச்சுட்டு போகக்கூடாதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இம்பார்ட்டண்ட் சாப்டர் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நாம் கொடுக்குறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் அளவு நம்ம கொடுக்குறோன்னா ஆனால் படிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் படிக்க மாட்டாங்க அதை விட கம்மியாக தான் மாணவர்கள் படிக்க ஆரம்பிப்பாங்க ஸோ அதனால தான் என்ன சொல்கிறேன்னா அதை நீங்கள் ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் படிக்கிறீங்கன்னா அங்கே போய் எழுதும்போது அந்த ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் கூட உங்களால் எழுத முடியாது ஸோ அதனால் படிக்கும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபுல்லாக படிக்கணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் படித்தீங்கன்னா மட்டும்தான் எழுதுறது நம்மளால் ஒரு எயிட்டி டு நைன்ட்டி பர்சென்ட்டோ செவன்ட்டி பர்சென்ட்குள்ளே நம்மளால் எழுதி முடிக்க முடியும் அப்போ தான் மார்க் வந்து ஓரளவு நம்ம எதிர்பார்த்த மார்க் நம்மளால் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதனால் இம்பார்ட்டண்ட் சாப்டர் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அப்படின்றத விடுத்துட்டு யூனிட்டை நான் செலக்ட் பண்ணி சொல்கிறேன் அந்த யூனிட்டு ஓகே அதை படிங்க அதில் இருக்கிற எல்லா சாப்டருமே மோரவர் மோர் நீங்கள் கவர் பண்ணிவிடுங்க இன்னொன்று என்ன அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரே தாரக மந்திரம் ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ஸ் டெஸ்ட்டு எழுதி தான் அந்த மார்க் டெஸ்ட்டு நீங்கள் திரும்ப 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 எத்தனை எழுதி பார்க்குறீங்களோ ஏன்னா அடுத்து வரப்போகிற ஒரு மூன்று மாதங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப குருஷியலாக இருக்கிற மாதங்கள் ஃபிப்ரவரி இப்போ ஆரம்பித்தாச்சு ஃபிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த மூன்று மாதங்கள் இருக்குது நம்ம மே மாதம் எக்ஸாம் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை பட் மே மாதம் நடக்கலைன்னா உங்களுக்கு சேர்த்தா நாலு மாதம் கணக்கு வரும் நீங்கள் கடைசி ஒரு மாதத்துக்கு அல்லது ரெண்டு மாதத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு கொஸ்டின் பேப்பரை ப்ராக்டிஸை மட்டும்தான் நீங்கள் பண்ணணும் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு நாளைக்கு ஐந்துலேருந்து ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் கம்பல்சரி நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கணும் அதுலேயும் வந்து ஒரு வாரம் அப்படின்னு பிரிக்கும்போது ஒரு வாரத்தில் மேக்ஸிமம் எல்லா சாப்டருமே நீங்கள் அதாவது எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் பண்ணணும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் சாரி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து நீங்கள் வந்து ஒரு வாரத்தில் எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் படிக்கணும் அதாவது என்னென்னா ஒரு வாரத்தில் ஒரு ஒரு சப்ஜெக்ட்லேயுமே குறைஞ்சது இரண்டு யூனிட் குறைஞ்சது இரண்டு யூனிட் அல்லது மூன்று யூனிட் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கம்பல்சரி படிக்கணும் அப்படி படித்தீங்கன்னா அந்த ஒரு வாரத்தில் எல்லா அந்த மூணு சப்ஜெக்ட்டுமே சேர்த்து நீங்கள் படிக்கணும் அப்போ ஒரு ஒரு சப்ஜெக்ட்லேயுமே மூணு யூ மூணு யூனிட் மூணு யூனிட் படிக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஸோ அப்படி படிச்சீங்கன்னா மட்டும்தான் உங்களால் இந்த அடுத்த இருக்கிற மூன்று நான்கு மாதங்களில் எல்லா சப்ஜெக்ட்டுமே உங்களால் கவர் பண்ண முடியும் இன்னொன்று என்னென்னா மேக்ஸிமம் ப்ளஸ் ஒன்லேயும் நீங்கள் ப்ளஸ் டூலையும் படித்தது தான் திரும்ப ரிவைஸ் பண்ண போகிறீங்க அதனால் நீங்கள் இப்போ ப்ளஸ் டூக்கு எக்ஸாமுக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னாவே உங்களால் வந்து மேக்ஸிமம் சாப்டர் வந்து ஈஸியாக உங்களால் கவர் பண்ண முடியும் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஈக்குவேஷன்ஸ் அந்த ஃபார்முலாஸ் ஈக்குவேஷன்ஸ் அதெல்லாம் ரிப்பீட் பண்ணி போட்டு பாருங்கள் ஃபிசிக்ஸில் கொஞ்சம் அதிக கவனம் எடுத்து படிங்க ஸோ பயாலஜி பொறுத்த வரைக்கும் பெரிய மேக்ஸிமம் கொஸ்டின் வந்து ஈஸியாக தான் வரும் முக்கியமாக ஸ்டேட் போர்ட் சிலபஸ் எடுத்து படிக்கிற மாணவர்கள் இருந்தீங்கன்னா உங்கள் சிலபஸும் சரி என்சிஆர்டியும் எடுத்து வச்சு சேர்த்து வச்சு படிங்க ஆனால் லாஸ்ட் இயர் உங்களுக்கு தெரியும் நம்ம எக்ஸாம் வந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் போர்ட் சிலபஸ்லேருந்து மேக்ஸிமம் கொஸ்டினை கவர் பண்ணியிருந்தாங்க ஏன்னால் இந்த புது சிலபஸ் ஸ்டேட் போர்டுக்கு இப்போ வந்தது வந்து பார்த்தீங்கன்னா என்சிஆர்டியை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க அதனால் நல்ல ஒரு விஷயம் உங்கள் சப்ஜெக்ட்டு நீங்கள் படிங்க பேரலெலாம் அடிஷ்னலாக என்சிஆர்டி புக்ஸ் கிடைச்சதுன்னு அதை வாங்கி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஸோ ப்ரிப்பரேஷன் இதுதான் ரொம்ப 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 முக்கியம் ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா முழு ஈடுபாட்டோடு நீங்கள் படித்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் நீட் எக்ஸாமை ஈஸியாக க்ராக் பண்ணி வெளியில் வர முடியும் ஸோ சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு மேலே எடுக்கணும் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேலே எடுக்கணும்னா அதாவது சின்ன சின்ன தியாகங்களை செஞ்சு தான் நீங்கள் வந்து அந்த சக்ஸஸை கொண்டு வர முடியும் சின்ன சின்ன தியாகங்கள்னால் உங்களுடைய தூக்கங்க தூக்கமாக இருந்தாலும் உங்களுடைய சந்தோஷங்களாக இருந்தாலும் நீங்கள் வெளியில் போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு என்ஜாய் பண்ண வேண்டிய விஷயங்களாக இருந்தாலும் இதெல்லாமே சின்ன சின்ன தியாகங்கள் தான் இது எல்லாமே கம்ப்ளீட்டாக நீங்கள் நிறுத்தி படிப்பில் மட்டும் அடுத்த மூன்று மாதங்களுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுங்கன்னா நிச்சயமாக வெற்றி என்பது வெகு தூரம் இல்லை தொட்டு விடும் தூரம் தான் அப்படின்றது உங்களுக்கு புரியும் ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்